கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 21. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். நீதிமொழிகள் 29:2. இவ்வுலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் இந்த பொல்லாத உலகத்தை ஆளுவதினால் இந்த வசனத்தை மனித அரசாங்கத்திற்கு பயன்படுத்த முடியாது. ஆதாமிலிருந்து வந்த இனமாக இருக்கிறபடினால் மனித இனம் இயல்பாகவே பலவீனமாக இருப்பதால் வெகு நீதிமான்கள் இருப்பதில்லை. அபூர்ணமான மாந்தர் ஆளுவதால் இந்த வசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் வேதாகம் முழுவதும் சொல்லப்படுகின்ற நீதியுள்ள ராஜ்யம் ஏற்பட போகிறது. இம்மானுவேலியன் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவ ராஜ்யம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே ஸ்தாபிக்கப்பட்டு பூச்ச கருத்து குடிகள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவார். இந்த நோக்கத்திற்காகத்தான் கர்த்தருடைய ஜனங்கள் இன்னும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்காகவே அப்போஸ்தலனும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெறுவதற்காக காத்திருக்கின்றோம் என்று எழுதியிருக்கிறார். தேவ புத்திரர்களாகிய சிறுமந்தை தங்களுடைய தலையாகிய கர்த்தராகிய இயேசுவோடும் கூட வல்லமை அதிகாரம் பெற்று படிப்படியாக அந்த நீதியுள்ள ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்கள். அதற்காகவென்று தம்மை ஜீவபலியாக கொடுத்து மாபெரும் ஒப்புரவாக்குதலை உண்டாக்கினார். இந்த ஆளுகைக்குரிய காலத்தையும் அந்த பெரிய ஆளுநரையும் அவரது சரீர அங்கத்தையும் குறித்து அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பத்திலே உலகை கெடுத்து கொண்டிருக்கிற சாத்தான் இனிமேலும் யாரையும் கெடுக்கா வண்ணம் 1000 ஆண்டுகள் அவனை கட்டி போடுகிறார். தீமை உலகில் இல்லாமல் நீதிமான்களே மிகுதியாக இருப்பதினால் உலகம் தேவனுடைய மகிமையினாலும் ஆவியினாலும் வெளிச்சத்தினாலும் நிறைந்ததாயிருக்கும். அந்த ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே எல்லாரும் இலவசமாய் ஜீவ தண்ணீரை பருகி என்றென்றும் ஜீவனோடு இருப்பார் என்பதே. ஆமேன்.